பிஎஸ்என்எல் நிர்வாகிகளை தேச துரோகிகள் என்றும் பிஎஸ்என்எல் தனியார் தனியார்மயமாக்க வேண்டும் என்றும் கர்நாடக பாஜக எம்பி அனந்தகுமார் ஹெக்டே கூறியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஆகஸ்ட் பதினாறு முதல் ஜம்மு காஷ்மீரில் போர் சேவையை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு இடத்தில் வழங்குவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் நூத்தி ஐம்பத்தோரு ஆண்டுகள் பழமையான தேவாலயம் இடிந்து விழுந்தது இஏஏ இரண்டாயிரத்தி இருபது என்பது தேசத்தை கொள்ளையடிப்பதற்காக பாஜக கொண்டு வந்துள்ள திட்டம் என்று ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் முறையில் உள்ள குளறுபடியால் பொதுமக்களுக்கு பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் டிப்ளமோ படித்தவர்கள் பகுதிநேர பொறியியல் படிப்பில் சேருவதற்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் செங்கல்பட்டில் குளங்கள் மற்றும் ஏரிகள் தூர்வாரப்படாததால் ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் பெரம்பலூர் அள்ளிநகரம் பகுதியில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை கூறி குடிநீர் இணைப்புகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை ஊராட்சி அதிகாரிகள் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரி மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்களை நியமிக்க ஆளுநர் கிரண்பிடி தடையாக இருப்பதாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றம் சாட்டியுள்ளார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மேலும் குணமடையாத நபர்கள் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூணாயிரத்தி மொத்த இந்தியாவில் ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்